Hi friends, நான் தான் உங்க அனிதா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Friends, இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான கருவேப்பிலை துவையல் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் சூடான உடனே 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில சேர்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முளுமல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த போல வத்தல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறவேண்டாம். இந்த மாதிரி இந்த அளவு கலர் மாறனோனே நம்ம வந்து ஒரு 3 ல இருந்து 4 அரிசி வெள்ளை பூடும். கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். फ्रेंड्स நம்ம வந்து கருவேப்பிலை துவையல் வந்து ரொம்ப சத்து இருக்குதுல நம்ம ரெடி பண்ற கருவேப்பிலை துவையல். பொதுவாவே பாருங்க, குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி கருவேப்பிலையை சாப்பாட்டுல இருந்து நம்ம எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். அதுல உள்ள சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சேர்றதே இல்லை. நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை இந்த மாதிரி கருவேப்பில் துவையல் அரைச்சீங்கன்னா அந்த கருவேப்பிலோட முழு சத்துக்களும் நம்ம உடம்புல சேரும். ஏன்னா இது வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. கருவேப்பிலையில வந்து விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. அதனால இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்லது. ஜீரண கோளாறே வராதுங்க கருவேப்பில துவையல் நீங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா. அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் இருக்கு. பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களும் அடிக்கடி இந்த கருவேப்பில் துவையல செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு சிலவங்களுக்கு எல்லாம் காலையில எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் பண்ணும் போதே ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பித்தத்தினால தாங்க அப்படி வரும். நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அப்படியே கிளியர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, முடி பிரச்சனை பெண்களுக்கு முடி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும்ங்க. முடி கொட்டிட்டே இருக்கும், இல்லைன்னா நல்லா அடர்த்தியா வளராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட முடி பிரச்சனைகள் இருக்கும். அந்த முடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலை துவையல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வந்து இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த கருவேப்பிலை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து நல்ல சிம்ல வச்சிருங்க. கருவேப்பிலை போடும்போது கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். இந்த அளவு தேங்காய் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. கருவேப்பிலை வதக்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காய்ச்சல் ஜலதோஷம் வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடவே பிடிக்காதுங்க, சாப்பாடே இறங்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இந்த சாதாரணமா நம்ம கஞ்சி போட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல செஞ்சு கொடுத்து பாருங்க. அவங்க வாய்க்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க. அதோட சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அது ரொம்ப நீங்க வதக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம வந்து வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். வத்தல் மட்டும் கொஞ்சம் ரெண்டா பிச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த நல்ல மையா அரைச்சிடாதீங்க, இங்க பாருங்க கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க. நம்ம கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சூடான சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் கஞ்சிக்கு வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. நம்ம இந்த வதக்குற டைம் மட்டும்தான், இதுல கட் பண்ற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால இது வந்து நம்ம வதக்குற டைம் மட்டும்தான். ஒரு 5 நிமிஷத்துல இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்.
फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்।